எம்பெருமானின் பெருமை உலகத்தையும் உலகத்தின் இயற்கை வெனப்பையும் உலகத்தில் வாழும் உயிர்களையும் எம்பெருமானாகிய சிவபெருமானே ஆக்கி காத்து அருள்கின்றான். என்றாலும் எம்பெருமான் தன்னை உலக உயிர்களின் தலைவன் என்று கருதி கொள்வதில்லை. தம்மை மெய்யன்புடன் தொழும் அடியார்கள் விரும்பிய விதமெல்லாம் இறங்கி தனது தெய்வ நிலையின் பெருமையையும் சில சமயம் இறைவன் கைவிட்டிருக்கின்றார். இதற்கான பல சான்றுகள் நமது புராண இதிகாசங்கள் தருகின்றன. அத்தகைய சான்றுகளில் ஒன்றினை பார்ப்போம். பாண்டிய மன்னர்களில் விக்கிரம பாண்டியன் பல வகையிலும் சிறப்பு பெற்றவன். விக்கிரம பாண்டியனின் மகன் ராஜசேகர பாண்டியன் தந்தைக்கு மகனாற்றும் கடமையாக தந்தையினும் சிறந்து பெருமைகள் பல பெற்றான். ராசசேகர பாண்டியன் சிவபெருமானின் மெய்யடியார்களில் தலை சிறந்தவனாக திகழ்ந்தான். முயற்சியில் உறுதியும் செயல்திறனில் நேர்த்தியும் கொண்ட பண்புடையவன் அவன். கலைகளில் ஆர்வமும் அக்கறையும் கொண்ட ராசசேகரன் ஆயுகலைகள் 64 63 கலைகளை கசடரக் கற்றுத் தேர்ந்தான். அவன் கற்காமல் விட்டது பரதக்கலை. அந்த கலையை அவனால் கற்க முடியவில்லை என்பதல்ல. சிவபெருமான் ஆனந்த வடிவமாய் வெள்ளி அம்பலத்தில் திருநடனம் புரிகின்றாரல்லவா, அந்த கலையை தாமும் கற்பது இறைவனுடன் போட்டியிடுவதாக அமையும் என்ற காரணத்தால் பரதக்கலையை மட்டும் அவன் கற்கவில்லை. அவன் காலத்தில் சோழ நாட்டை கரிகாட் சோழன் ஆண்டு வந்தான். கரிகாட் சோழன் காவிரியாற்றின் வடபகுதியில் திருவாணிக்காலில் கோவில் கொண்டிருக்கும் சிவபெருமானிடம் பெரும் பக்தி கொண்டவன். அவன் பரதக்கலை உள்ளிட்ட 64 கலைகளில் தேர்ச்சியும் திறனும் கொண்டவன். கரிகாட் சோழனின் அவைப்புலவன் ஒருவன் ஒரு தடவை மரியாதை நிமித்தம் ராசசேகர பாண்டியனை சந்திக்க வந்தான். இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் போது கரிகாட் சோழனை பற்றிய பேச்சு வந்தது. தன்னுடைய அரசனின் பெருமையை கூற வந்த அவைப்புலவன் அநேகமாக எல்லா வகையிலும் கரிகாட் சோழனுக்கு சமமான சிறப்பு பெற்ற ராசசேகர பாண்டியன் கலை விடயத்தில் மட்டும் குறையுடையவனாக இருக்கின்றான் என்பதை சுட்டி காட்டினான். சோழ மன்னனுக்கு பரதக்கலை உள்ளிட்ட 64 கலைகளில் பயிற்சியுண்டு. பாண்டிய மன்னனுக்கோ பரதக்கலையில் பயிற்சி இல்லை. இந்த குறையை அவைப்புலவன் சுட்டி காட்டிய போது பாண்டிய மன்னன் பெரிதும் வருத்தமடைந்தான். பரதக்கலையையும் பயின்று சோழ மன்னனுக்கு சமமான தகுதியை பெற வேண்டும் என்று திட்டமிட்டான். பின்னர் பாண்டிய மன்னன் பரதக்கலை வல்லுநர்கள் பலரை வரவழைத்தான். முறையாக அவர்களிடம் பரதக்கலையை பயிலத் தொடங்கினான். பரதக்கலையில் கூத்து என்ற அம்சத்தை பாண்டியன் பயின்ற சமயம் தன் உடலில் அயர்வு உணர்ச்சி தோன்றுவதை கண்டான். அப்போது திருக்கோவிலில் வெள்ளியம்பலத்தில் ஒற்றைக்காலை தூக்கி நின்றாடியவாறு நிற்கும் எம்பெருமானின் நினைவு பாண்டியனுக்கு தோன்றியது. காலை தூக்கி சிறிது நேரம் நின்றாடும் போதே உடலில் இவ்வாறு அயர்வு தட்டுகிறதே, பெருமான் அநாதி காலந்தொட்டு ஒற்றைக்காலை தூக்கி நின்றாடும் கோலத்தில் இருக்கின்றாரே, அவரது திருப்பாதம் எவ்வளவு நோகும் என்று பாண்டிய மன்னன் எண்ணி பெருந்துன்பம் அடைந்தான். எம்பெருமானின் தூக்கி நின்றாடும் காலை எப்படியாவது மாற்றி நின்றாடச் செய்தாக வேண்டும் என்று பாண்டியன் தீர்மானம் செய்து கொண்டான். சிவராத்திரியின் போது பாண்டியன் ராசசேகரன் திருக்கோவிலை அடைந்தான். இரவு முழுவதும் கண்விழித்து பூசை செய்தான். பிறகு பெருமானின் கூத்துக்கோலத்தை பார்க்காத வண்ணம் கண்களில் கண்ணீர் சோர எம்பெருமானே தரையில் ஊன்றி நிற்கும் திருவடியை வீசி மேலே எடுத்து கால் மாற்றி ஆடி உன் விருப்பம் தீர எனக்கு அருள் புரிய மாட்டாயா என்று இறைஞ்சினான். பெருமானிடமிருந்து பதிலொன்றும் கிடைக்கவில்லை. உடனே மன்னவன் உடைவாளை உருவி தனது தலையை துண்டிக்க முனைந்தான். உடனே திருக்கோவிலில் மங்கள வாத்தியை செய் எழுந்தது. அசரீரியாக தாள வாத்தியங்கள் முழங்கின. எம்பெருமான் பாண்டியன் மெனக்கவலை தீர தன் இடத்தாளை கீழேயூன்றி வெளத்தாளை மேலெடுத்து வீசி கால்மாறி ஆடி காண்பித்தார். பாண்டியன் பேரின்ப உணர்வு கொண்டு உள்ளம் நெக்குறுக இறைவனடி தொழுது நின்றான். மதுரையில் பாண்டிய மன்னன் மனம் மகிழ எம்பெருமான் கால்மாறி ஆடிய காட்சியை இன்றும் காண முடிகின்றது. அந்த காட்சியின் மூலம் பக்தர்களுக்கு அருளும் பெருமானின் பெருமையை உணர முடிகின்றது. பக்தர்க்கே பெருமான் முன்னின்று அருள்வானல்லவா, சிவபெருமானின் திருப்பாதம் நோகுமென்று மனம் வருந்தி துயருற்று வேண்டிய ராசசேகர பாண்டியனின் விருப்பத்தை உடனே நிறைவேற்றினார் எம்பெருமான் ஆகிய சிவபெருமான். கடவுளை காண அவன் மீது காதல் வேண்டும். ஓத மொழிக்கும் உலகை வளம் வந்து பாடங்கள் நோவ நடந்து பயனில்லை. காதலின் அண்ணலை காண இனியவர் நாதனிருந்த நகரறிவோரே. ஈரமுடையதும் ஒழித்து கொண்டிருப்பதுமாகிய
கடலால் சூழ்ந்த உலகைச் சுற்றி கால்கள் நோவ நடந்து பயன் ஏற்படாது. அதாவது அவன் இருக்கின்ற இடத்தை காண முடியாது. மெய்யான விருப்பத்தோடு பெருமையில் சிறந்த இறைவனை காண விரும்பும் அடியவரே அவனுக்கு இனியவராகி இறைவன் இருந்த இடத்தை அறிந்தவர் ஆவார். என் நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.